الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. மக்கள் சாதாரணமாக கருதிவிட்ட தீமைகளிலே ஒன்று பொய்யான சாட்சிகளை சொல்வது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான், ஃபஜ்தனிபு ரிஜ்ஸ மினல் அவ்தானி வஜ்தனிபு கவுல ஸூர். எனவே விக்கிரகங்கள் எனும் அசுத்தத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், பொய்யான பேச்சுகளிலிருந்தும் விலகியிருங்கள். அல்லாஹ்வுக்கு எதனையும் இணையாக்காது அவனுக்கே ஒருமனப்பட்டவர்களாய் திகழுங்கள் என்று 22வது வசனத்திலே 22வது அத்தியாயத்திலே 30-31 வசனங்களில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதேபோன்று அபூபக்ரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெரும் பாவங்களில் மிக பெரும் பாவத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கேட்டார்கள். அதற்கு நாங்கள், அல்லாஹ்வின் தூதரே அறிவியுங்கள் என்றோம். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பது, பெற்றோரை நிந்திப்பது என்று கூறினார்கள். இவ்வாறு கூறிவிட்டு சாய்ந்திருந்த நபி அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்து, அறிந்து கொள்ளுங்கள், பொய்யான சாட்சி சொல்வதும் பொய் சொல்வதும் தான், அறிந்து கொள்ளுங்கள், பொய் சொல்வதும் பொய் சாட்சி கூறுவதும் தான் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறுவதை நிறுத்த மாட்டார்களா என நான் கூறும் அளவுக்கு நபி அவர்கள் அவற்றை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள். இது சஹீ புகாரி சஹீ முஸ்லிமிலே பதிவாயிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபிமொழியாகும். பொய்யான சாட்சி சொல்வதை பற்றி எச்சரிக்கை இங்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், மக்கள் அதை சாதாரணமாக கருதுவது, மேலும் அதன்பால் தூண்டக்கூடிய பகைமை பொறாமை போன்ற காரணங்கள் அதிகமாக இருப்பதாலும் அதனால் பெரும்பாலான தீமைகள் ஏற்படுவதும் இதற்கான காரணமாகும். பொய்யான சாட்சி சொல்வதனால் எத்தனையோ பேர் தங்களுடைய உரிமைகளை இழந்துள்ளார்கள். பொய்யான சாட்சி சொல்வதின் காரணமாக எத்தனையோ பேர்கள் தங்களுக்குரிய உரிமைகளை இழந்துள்ளார்கள், எத்தனையோ பேர் அநியாயமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இது மாத்திரமல்ல, பொய்யான சாட்சியினால் எத்தனையோ பேர் தங்களுக்கு உரிமை இல்லாதவற்றை சொந்தமாக்கி கொண்டுள்ளார்கள், எத்தனையோ பேருக்கு போலியான குடும்ப உறவு ஏற்பட்டுள்ளது. பொய் சாட்சி சொல்வதை சாதாரணமாக கருதுவதில் இதுவும் அடங்கும். அதாவது, சிலர் நீதிமன்றங்களில் தான் சந்திக்கும் முன்பின் தெரியாத ஒருவரிடம், எனக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் என்று கூறுகின்றனர். பின்பு உண்மை நிலவரம் என்ன, உண்மையான சூழ்நிலை என்ன என்று தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்களிலும் கூட எதுவும் தெரியாமலேயே ஒருவருக்கொருவர் சாட்சிகளை கூறிக்கொள்கின்றனர். உதாரணமாக, இவன்தான் எனது நிலத்துக்கு அல்லது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அல்லது இவன் குற்றமற்றவன் என்று சாட்சியை கூறிக்கொள்கின்றனர். ஆனால் அவனை முதல் முறையாக நீதிமன்ற வாசலிலோ அல்லது தெருவிலோ தான் சந்தித்திருப்பார்கள். இதற்கு முன்னால் அவர்களை எங்குமே பார்த்தோ சந்தித்தோ இருக்க மாட்டார்கள். இது உண்மையிலே பொய்யான போலியான சாட்சியாகும். சாட்சி கூறுவதென்பது நாங்கள் அறிந்ததையே சாட்சி கொள்கிறோம் என்று அல்லாஹு தஆலா 12வது அத்தியாயத்திலே 81வது வசனத்திலே அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லப்பட்டிருப்பது போன்று அமைய வேண்டும். எனவே இது போன்ற மோசமான செயல்களிலிருந்து எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்வதென்றும், பொய் சொல்வது பொய் சாட்சி சொல்வது இவைகளிலிருந்து எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு வல்ல அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.